ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஆஸ்டியன் பைலட். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய கேமரா வந்து 1 வீக்காக நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐ மீன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடியோ எடுக்கும் போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த காற்று, அப்புறம் அது பிடிக்கிறது ஹைட்டு, கொஞ்சம் கேமரா வேறு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ கேமரா கையில் எடுத்துக்கிறேன். கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால ரொம்ப நேரமாக என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. ஏன்னா சம்வாட் 230 அப்படி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் கிராம்ஸ் இந்த கேமராவோட வெயிட்டு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு கற்றுக்கிற ஸ்டேஜ்னால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி அதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1 வீக்காக நான் என்னென்ன வீடியோ எடுத்தேன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சென்னைக்கு காரில் போகும்போது காரில் ஒரு ஷூட்டு வீடியோ ஒன்று எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டோரில் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இண்டோர் லைட்டிங்லாம் இல்லாமல் இண்டோரில் எப்படி இருக்கும் வீடியோன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிஆர் ஃபோட்டோ எடுத்திருப்பேன், நார்மல் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஃபோட்டோஸ்லாம் இதிலேயே வச்சு எடுத்தேன், அதையும் செக் பண்ணேன். அப்புறம் புல்லட் டைம் வச்சு எடுத்திருப்பேன். என்ன பார்த்தீங்கன்னா இப்படி குச்சி எப்படி சுற்றிட்டு இந்த சைடில் ஒரு குச்சி வச்சுட்டு இப்படி சுற்றுறது பார்த்தீங்களா, அதில் ஸ்லோ மோஷன் புல்லட் டைம் அது ஒன்று எடுத்திருக்கேன். அண்டு பைக்கில் போகும்போது பில்லியன் ரைடரா, ஏன்னா என்னால் ஓட்டிகிட்டு போக முடியாது. ஸோ பில்லியன் ரைடராக பின்னாடி உட்காந்துட்டு போயிட்டு பைக்கில் எப்படி இருக்குது ஸ்டெபிலைசேஷன் சொல்லிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, துணி கடை ஆவடியில், அது மாதாவரத்துலேயே இருக்க கொஞ்சம் ஃபேமஸான கடை தான். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எல்லாம் இடத்துலையும் சரி, விஜய் ப்ரோன்னு ஒருத்தர் இருப்பார் அவர். தேங்க்ஸ் டு தட் ப்ரோ, அவர் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா வச்சு பாதி வீடியோ, மற்ற ஒரு பாதி வீடியோ பார்த்திங்கன்னா ஃபோனில் எடுத்திருப்பேன், பாதி வீடியோ இன்ஸ்டாவில் எடுத்திருப்பேன். ஸோ இன்டோர் ஷூட்டிங், ஏன்னா இதுக்கு தெரியாதுல்ல இன்டோரில் எப்படி வரும்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து இந்த கேமராவில் தான் எடுத்திருப்பேன். ஸோ இன்டோரில், ஸோ இந்த டைப்பில் இத்தனை பாட் பாட்டாக நான் வந்துட்டு வீடியோ எடுத்து இப்போ 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக அதை மெர்ஜ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். அண்டு வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இந்த வீடியோக்காகவே எங்கெங்கேயோ போன நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடியாமலே கால் வெளியிலேயே. ஸோ கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேமராவை பவர் ஆன் பண்ணிடலாம். 1 வீக்காக எடுத்தது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரில் போகும்போது, அப்புறமா நான் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடும்போது, அதுக்கப்புறம் பைக்கில் போகும்போது, அப்புறமா நடந்து, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் HDRல எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் HDRல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நல்லா பிரைட்டான டே, சன்னி டே, அந்த டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மோடு வச்சு 5.7K 30 frames, மோஸ்ட்லி ஹை குவாலிட்டியில் தான் எடுத்திருக்கேன். இந்த ரேட்டில் எடுத்த காரில் போகும்போது ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள், அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், இப்போ நான் அவுட்டோர் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம HDR வச்சு எடுத்தது பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லென்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் லென்ஸ் மோட். அதையும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ தான் எடுத்தேன். நார்மல் வீடியோ சிங்கிள் லென்ஸ் மோடில் இந்த மாதிரி வியூ வரும் பார்த்தீங்களா. இது வந்துட்டு நான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் போது இன்டோரில் ஷூட்டிங் எடுத்தேன், ஏன்னா அவுட்டோரில் நான் பிரைட் ஆகாதா. ஸோ இன்டோர்லேயும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ அந்த வீடியோ போய் பாருங்கள், அதோட வியூ எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம். புல்லட் டைம். புல்லட் டைம்னா என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா அது எப்படி எடுக்கணும்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், புல்லட் டைம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக் தான். இதிலே போட்டிருப்பாங்க இல்லை, டிசைன் ஃபார் புல்லட் டைம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட செல்ஃபி ஸ்டிக்கு
ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற இப்போது வீடியோ எடுக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா அதோட எக்யூப்மெண்ட் தான் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாண்டு தான், இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதில் தான் நான் கேமரா மாட்டியிருக்கேன். ப்ளஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கவர் கொடுத்துக்குறேன். இது கைட்டிட்டிங்கன்னா இந்த ட்ரைபாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரைபாடோட எஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்கும், அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொட்டேட் ஆகும் பார்த்தீங்களா, ரொட்டேட் ஆகுது. ஸோ நீங்கள் கையில் பிடிச்சிட்டு அப்படியே சுற்றுனீங்கன்னா புல்லட் டைம் வீடியோ ரெடி. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் 360 மோடில் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் ஃபோட்டோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 18 மெகா பிக்சல் வருது. இதில் இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஹெச்டிஆர் ஃபோட்டோவில். இப்போ இந்த 18 மெகா பிக்சலில் ஷூட் பண்ண ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறேன், அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 18 மெகா பிக்சல் பார்த்தீங்களா, இப்போ நார்மல் ஃபோட்டோ மோடு போகிறோம். நார்மல் ஃபோட்டோ மோடில் பார்த்தீங்கன்னா 72 மெகா பிக்சல் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் 18 மெகா பிக்சல் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம 72 மெகா பிக்சல் எடுத்த ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டைம் லேப்ஸ் இன்னும் எடுக்கல, டைம் ஷிஃப்ட்டு அதெல்லாம் எடுக்கல, புல்லட் டைம் எடுத்துட்டேன், லூப் எடுக்கல, ஸ்டார் லேப்ஸ் இன்னும் நைட்டில் எடுக்கல, பஸ் ஷாட் தெரியும் உங்கள் ஃபோன்லேயே இருக்கும். ஸோ சிங்கிள் லென்ஸ் மோடில் இன்டோரில் இன்னொரு வீடியோ எடுத்திருக்கேன், இதுதான் ஃபைனல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பர்த்டேக்காக துணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் மாவடியில் இருக்கிற ஃபியூஷனோட துணி கடைங்க தான், அது பார்த்திங்கன்னா மாதவரத்துலேயும் இருக்குது, இப்போ நம்ம மாவடியிலே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபேமஸான கடை. அந்த கடையோட வீடியோவே நான் ஃபுல்லாக எடுத்திருப்பேன், அந்த 360 கேமரா வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரும். ஸோ அந்த கடையோட அப்படியே ரிவ்யூ மாதிரியும், அவரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், விஜய் ப்ரோ அவர். ஸோ அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வீடியோவும் எடுத்திருப்பேன். ஸோ அது இந்த கேமராலையும் எடுத்திருப்பேன், ப்ளஸ் என் ஃபோன்லேயும் எடுத்திருப்பேன். அதனால் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதுதான் ஃபைனல். இன்னும் நான் ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ மாதிரி தான் நான் போட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சது தான். பட் இன்னும் ஃபுல்லாக சொல்ல போனால் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் வந்துட்டு அப்புறமா போக போக நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த கேமராவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேமராலேருந்து எடுத்த வீடியோ எப்படி இருக்குது அண்ட் என்னோடய கொஞ்சம் எடிட்டிங் ஸ்கில்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். 360ல் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆல்தோ ஓகே, நான் என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டார்டிங் பிகினியர் தான், கொஞ்சம் எதனா எசக பசக்காக இருந்தால் மன்னிச்சிருங்க. நான் போக போக வந்துட்டு என்னோடய எடிட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறேன், இதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓப்பனாக சொல்ல போனால். அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் மை சேனல், பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் கால் வழியிலையும் ஹாஸ்பிட்டல் கூட இன்னும் போகலை, ஆக்சுவலாக போகணும். இன்னும் நான் ஃபைனல் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போகல, சரி இந்த வீடியோ எடுத்துகிட்டு தான் போகணும், இது வீடியோ தான் எடுப்பேன், இது முடிச்சது தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்காக நான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் பிடிச்சிருந்தா சரி. அப்புறமா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட அந்த 16:9 ரேஷியோ தான் நீங்கள் பார்த்துப்பீங்க, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் வரும். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 9:16 வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், யூடியூப்பில் போட்டால் காப்பி அடிச்ட் ஆகும். ஸோ இந்த அந்த மாதிரி வீடியோவும் போட்டிருக்கேன் இன்ஸ்டாவில் எடுத்து. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய்ட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணி, அதாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கேமரா யாருக்குனா வேணும்னா சொல்கிறீ. அப்புறமா இந்த புல்லட் டைம் ஹேண்டிலு, அதுக்கப்புறமா இன்னும் மைக்கெல்லாம் இன்னும் வாங்கலாம், அடாப்டர்லாம். ஸோ இது ரெண்டோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு கடை. ஸோ அந்த கடையில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு க்ளோதிங்க்காக. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கடையை, வீடியோஸ்லாம் யூடியூப்லாம் நிறைய இருக்குது. ஜஸ்ட் நானும் போய் எடுத்துருக்கேன், ஸோ அது போய் பாருங்கள். ஏன்னா புது ஆஃபர்ஸ், ஏன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் தான் ஆகுது, சிலதெல்லாம் நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருவீங்க. இப்போ நான் போட போகிறது புது வீடியோ, புது புது ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கு, புது கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். டேக் கேர் கேஸ், பை.
girls with the nails done. We'll be right back.